அபிஷேகம் பண்ண பால குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்குதாதான்னு அழைக்கிறாங்க. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்குதாதா கிட்ட சொல்லுங்க. லெக்குதாதா, எனக்கு அண்ணனுங்க மூணு பேரு, அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க, நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். என்ன பாசம்? சர்வநாசம், சர்வநாசம், சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையும் ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். ஒரு அமாவாசனைக்கு பூஜை, அவன் படத்தை நிறுத்தணும், அவன் நாசமா போகணும். கவலையப்படாத, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. மாமூல் வசூலிக்கு போனோம், எல்லா கடைக்காரனும் கரெக்டா குடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்க. சொன்னே மதிக்கல, லெக்குதாவே நேரில் வர சொல்றோம். அப்படியா சொன்னா? அவன் கடையில கால வைக்கிற மண்டபமே தரமட்டோம். சர்வநாசம், சர்வநாசம், கல்யாணமே நாசம்.
பாம்பே இந்த வரல. ஏய் யாரா நீ, என்ன இங்க வந்து கத்திட்டு இருக்க? போடா. ஏய் கேக்குறல்ல அச்சன் வச்சுக்கா, சவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்ப. நான் ஊதுனா நீ கீழே வந்துடுற. ஏன்னா நான் பழு தைக்கிற அழைக்கமே இல்ல. சிவா அவரை விடு. என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிட்டான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. நீ காஞ்சி கிடையாடு என்னடா போடா. ஒண்ணு வரலாண்டா தெரிஞ்சிடும், சாதாரண தெரிஞ்சா மகா தெரிஞ்சிடும். என்ன பெத்தவோ பெத்தவுடைய குப்பை தூக்கி தூக்கி போட்டான். என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது. நாயின நல்ல நாயானது, சரி நாயா. எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தேன். அவ்வளவு எதுக்குடா இன்னி வரைக்கும் எனக்கு பேர் கிடையாது. நானா என் பேர மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. என்ன வேலைக்கு போனேன் தெரியுமா உனக்கு? முத முதல்ல சமையல் வேலைக்கு போறேன்டா. நான் ஆக்கிற சோத்தை தின்றுவேன், வாழ்ந்து போய் எடுத்து அவன் அவுட் ஆகண்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுரா, உமி விற்க போனா பயிர் அடிக்குதுரா, வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்டிலே திருட்டு போயிடுதுரா, சுண்ணாம்படிக்க போனா அந்த சுவரே இழுந்து விழுதுரா. சரி பிச்சை எடுக்கலாம்னு ட்ரெயினா, அந்த ட்ரெயினே கவுந்து போதுரா. அவளை எதுக்குடா இந்த கையில சோத்துட்டா, இந்த கை தட்டி விடுதுரா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன்டா. உன் தருத்தம் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், என் தருத்தம் பெருசா இருந்தா ஒன்னும் அடிக்கட்டும்டா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பாக்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொன்ன? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பாக்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சொல்லு. நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பாக்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொல்லு நீ. சர்வநாசம் 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 சனியரே துணை. அதே குப்பத்துல போடுங்க. சனியரே உறுப்பினர் நீங்க அந்த கட்சியில சேர சொன்னே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டான். ரொம்ப மகிழ்ச்சி தானா, இதுக்கு நன்றி கடனா. நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னமாக்கிறதா போயிட்டு சந்தோஷத்துல எவரும் தெரியாம உங்க காலை சின்னமாக்கலன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா கூட போய் சேர மாட்டான். உங்க காலை சின்னமாக்கலன்னு சொல்லிட்டு போறானே, அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி ரெண்டு காலம் போச்சான். வெரி எஃபெக்டிவ். நேபாள இருக்கிற கேரகமே மூடணுமா? சரி நான் இந்தியா விட்டு எங்க சர்வீஸ் பண்றது இல்ல. சார் யாரு? இவர்தான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆறுமுகம். யாரு நாசமாக்கணும்? ஹோட்டலுக்கு மகத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் போல இங்க போயிடுது. எனக்கு வியாபாரமே இல்ல. அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டல் விட்டு மூடிடுவான். அதுக்கப்புறம் எப்ப முறை ஹோட்டல் டவுன் டவுன் நடக்குதாதா? எவ்வளவு பணம் நடக்கீங்க? லட்ச ரூபா. அந்த கவுண்டர் கட்டில ரசீது வைத்து போங்க. இவர் யாரு? அரசியல் தலைவர். என்ன ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்க. சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயோ அரசியல்லயோ ரொம்ப பாப்புலரிட்டியா இருந்துகிட்டு இருக்காரு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு, இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யாரு? நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லிக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார்.
இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக் தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சரியனே துணை. உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டில இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். பிரச்சனை வராது, என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக் தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கை தலையில மாறி போச்சு. குழந்தை பிறக்கும் போது தலைதான் முன்னாடி வரணும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்சி இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆட்டாட்டம் கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. மதத்துல ஓங்கி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னா நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசைய பாத்துட்டு இருந்தாரு. என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்கேன். என் தாய் மாம ஆசை எடுத்து கொஞ்சினாரு. நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்பர் விழுந்தவர் தான். இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரித்திரியும் பிடிச்சவன் தரித்திரியும் பிடிச்சவனு எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஓடினேன். ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்கார்ந்த குமிழி குமிழி எழுத யோசனை பண்ணு. தரித்திர தரத்தை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறத விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யற பூரா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்னை பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம். உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? என்னது அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்டேன். சார் கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவி தானே, நான் மாத்த முடியுமா? சர்வநாசம் 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 சனியனே துணை. எனக்கு தெரிஞ்சு கோணப்பாயில கொசு புடுங்கப்படுத்திருந்த தலாவுடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு வழி நெறிஞ்சு பிரயோஜனம் இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு தந்திரம் வேணும். அந்த தரித்திரத்தை நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தப்பா தரித்திரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? லெக்குதாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கற அந்த தரித்திரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிரும். காலை சொந்தமாக்க போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அதை குடிச்சு லெக்குதாதா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் தான் தரித்திரம் பிடிச்ச கலவை. என்னங்க சர்வநாசம் சனியனே விடை. தாதா எல்லா டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. வெட்டிட்டு போன உங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை அடமட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்காம அதை பத்தி நீங்க கவலையே பண்ணாதீங்க. எப்படி எங்கிட்ட வந்து சேர்ந்துடும்? அது எப்படி சார் அவ்வளவு தெரியுமா சொல்றீங்க? காலோட வேலை எப்படி? அந்த எடுத்து போன சனியின்
தாதாவோட கால் மகிமைய பாத்தியாடா, ஆட்டோமேட்டரா வேலை செய்யல. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. முதல்ல ஒரு அடை கடைக்கு போக சொல்றா. எதுக்கு? இந்த கால்ல இருக்க தங்க தண்ணி அடைய வச்சு கிழச்சு பார்த்துடலாம். போனா அல்ப நாய உன் புத்தி உள்ளோட்டு போகுமா? இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம். எங்கேயும் போல எவ்வளவு போறோம். வண்டியில பிரேக் பிடிக்கல. பிரேக் பிடிக்கலையா? துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர். அந்த துண்டிக்கப்பட்ட காலை லெக்தாதா சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். கொஞ்சம் கூட வழி இல்லாம ஆபரேஷன் பண்ணீங்க. நான் உங்களுக்கு என்ன கைமா செய்யணும்னு தெரியல. எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்க கடமை தாதா. போயிட்டாங்க. வருதா? உங்க பாதத்தை கேள்வி வைங்க தாதா. வேண்டாங்க, என் வீட்டுல வச்சுக்கிறேன். இல்ல தாதா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணம் வச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கேள்வி வைங்க தாதா. வேண்டாங்க. அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணம் அடைஞ்சது இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் பொருள் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கேள்வி வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? இல்ல தாதா. அதனால நீங்க கல்லூரில் இருந்தா சாப்பிடணும். அதான்டா உங்க தலைமை.